ஹாய் எவ்ரிவன், நான் இன்றைக்கி வீட்லேயே நம்ம வந்து கிரில்டு சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறவாங்க. நான் வந்து ஃபுல் சிக்கன் ஸ்கின்னோடு எடுத்திருக்கேன், அதனால் நான் கடையிலேயே வந்து இதை பர்ன் பண்ணி கொடுக்க சொல்லி சுட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், ஸோ அதில் இருக்க குட்டி குட்டி முடியெல்லாம் கூட இப்படி பர்ன் பண்ணாக்க நிறைய கடையில் வந்து இப்படி சுட்டு தராங்க, பர்ன் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து நல்லா வேகணும், அப்புறம் மசாலா உள்ளே போகணுன்றதுனால நான் அங்கங்கே ஒரு ஸ்மால் ஸ்மால் கட் போடுறேன். ஸோ எங்கெல்லாம் வந்து ரஃப்பான மீட் வந்து சீக்கிரமாக குக் ஆக முடியாத இடம் இருக்கும் அந்த மாதிரி இடத்துங்களில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் போட்டுக்கோங்க. ஸோ அது சீக்கிரமாகவும் குக் ஆகும், அதுக்கப்புறம் மசாலாவும் நல்லா அதுக்குள்ளே இறங்கும். ஸோ இப்போ நான் வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம வந்து மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு காமிக்கிறவங்க. இதுக்கு வந்து நம்ம திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த தயிரில் வந்து மிளகா பொடி, காரத்துக்கு ஏற்றாப்பில் மிளகா பொடி போட்டுக்கோங்க. நான் வந்து ஆஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட வினிகர் இருந்தாக்கா 1.5-2 ஸ்பூன் வரைக்கும் வினிகர் போட்டுக்கோங்க. ஸோ இந்த பிழிஞ்ச எலுமிச்சைப்பழ தோலை வந்து எடுத்து போட்டுறாதீங்க, நம்ம இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு நான் வந்து கொஞ்சம் நிறையவே மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து நான் வந்து கார்லிக் பவுடர் போட்டிருக்கேன். உங்ககிட்ட கார்லிக் பவுடர் இல்லைனாக்கா பூண்டு நல்லா வந்து ஃபைனாக சாப் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே நல்லா பொருந்தி வரணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மிக்ஸ்சரை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து உப்பு போடுறேன், அப்புறம் சாட் மசாலா போட்டுக்கோங்க. சாட் மசாலா போட்டுட்டு அந்த ஸ்கின்னை இதில் வந்து அந்த ஒரு டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லா வரும், அது சாப்பிடும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து நான் இதில் வந்து குக்கிங் ஆயில் மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னாக்கா நம்ம மசாலா வந்து இதில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும் போது அதை சிக்கன் மேலே தான் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சுட்டி எடுக்க போகிறதில்ல, நம்ம அவனில் பேக் தான் பண்ண போகிறோம். அதனால் இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கோங்க. இந்த மசாலாவை சிக்கனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு சால்ட்டும் எண்ணெயும் வந்து இந்த சிக்கன் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவை இந்த சிக்கன் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஸ்லிட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து நல்லா மசாலாவை அப்ளை பண்ணி விடுங்க. ஸோ இது ஸ்டஃபிங்க்கு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்னு இல்லைனாக்கா நார்மல் ஆனியன் எதுனாலும் ஃபைன், இல்லை ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தாக்கா ஸ்ப்ரிங் ஆனியனும் ஆனியனும் வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் இஞ்சி போடுறேன், அப்புறமா சால்ட், சில்லி பவுடர், அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருந்த எலுமிச்சைப்பழம் சொன்னேன் இல்லைங்கன்னா அதை வந்து இதோட அப்படியே போட்டு குக் பண்ணலாம் நம்ம. ஸோ உப்பு மிளகா பொடி வந்து இந்த ஸ்டஃபிங்க்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் போடுங்க, நிறைய போடாதீங்க. நான் வந்து இஞ்சியை வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இஞ்சி பிடிக்கலனாக இஞ்சி வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே ஸ்டஃபிங்க்கு உங்களுக்கு எந்த வெஜிடபிள் வேணுமோ அந்த வெஜிடபிளை வந்து நீங்கள் குக் பண்ணி இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் இதை எப்படி ஸ்டஃப் பண்ணணும் இதே மாதிரி தான் நீங்களும் வந்து மிச்ச வெஜிடபிள்ஸ் எது நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை ஸ்டஃப் பண்ணணும். இதை ஸ்டஃப் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் போல் விடுங்க. ஸோ இதை நான் இன்றைக்கி வந்து ஹாலோஜின் அவனில் குக் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் எதுவுமே தேவையில்லை, நம்ம டைரெக்டாகவே இந்த அவன் யூஸ் பண்ணலாம். டைமர் பார்த்திங்கன்னா நான் வந்து 13 மினிட்ஸ் அட் 250 டிகிரியில் நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி நம்ம வந்து இதை ரோஸ்ட் பண்ணணும், அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு வேகட்டும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வேக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த 13 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இன்னொரு பக்கம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா குக் ஆகிருக்கு, இங்கே பாருங்கள். ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி போட்ட ஆயில்னால தான் நல்லா வந்து நல்லா இது கருகி போகாமல் நல்லாவே பேக் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ளஷ் வந்து எப்படி நல்லா வெந்திருக்குன்னு, போன் தனியாகவே வருது. ஸோ வீட்லேயும் நீங்கள் இதை பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.